இதுக்கு முன்னால ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஆன்லைன் எக்ஸாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி. அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது, அதோட கண்டினியூட்டி தான். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆன்லைன் எக்ஸாமே தரமாட்டுறாங்க, இதில் எப்படி ப்ரோ எங்களுக்கு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாமல் எப்படி ஆல் பாஸ் கொடுப்பாங்களா? அதாவது வாழைப்பழமே தரமாட்டுறாங்க, இதில் நீங்கள் வாழைப்பழத்தை உரிச்சு தா வேற சொல்கிறீங்க, அப்படி தருவாங்களா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கா, ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் எழுதுவீங்க. டெலகிராமில் ஷேர் ஆச்சு இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகுதுன்னா பார்த்து தான் எழுதுவீங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்து எழுதணும்னா கூட பார்த்து தான் எழுதுவீங்கன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்து எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு மார்க் தருவாங்களா, இல்லாட்டி நீங்கள் எழுதின அந்த இன்டர்னல் கிளாஸ் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு இதில் வந்து மார்க் தர்றாங்க? இதில் எது ரெண்டில் எது வேல்யூ அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு நல்லா புரியும் தெரியும். பட் இது வந்து உங்களுக்கு சில பேத்துக்கு புரியலை. பட் இந்த ரெண்டு விஷயத்தில் ஆல் பாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூ தான். அவங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாமல் ஆல் பாஸ் போடலை. ஆல்ரெடி நீங்கள் எழுதின எக்ஸாம் அந்த கிளாஸ் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆல் பாஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ தெரியுதா எது வேல்யூ அப்படின்றது? இதில் கவர்மெண்ட்டுக்கு மனித நேயம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அவங்களுக்கு இதை புரிய வைக்கிற மனப்பக்குவமே உங்களுக்கு வரலை அப்படின்றது தான் இதில் வந்து நிதர்சனமான உண்மை. உங்களில் சில பேரை சொல்கிறேன், பட் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பல பேர் நீங்கள் என்ன செய்யணும்னா இது சம்மந்தப்பட்ட அனைவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலே போதும். இது போக இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரிய வரும். எதனாலனா ஏப்ரல் 2020 எக்ஸாமினேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து ஆல் பாஸ் கொடுத்துருந்துறாங்க. ஸோ இப்படி செஞ்சா, அதாவது ஆல் பாஸ் கொடுத்தா நமக்கு டைம் சேவ், மணி சேவ், எல்லாமே சேவ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மழை வந்துருச்சு, வெட்ட வெளியில் எடுத்துருக்கோம், அதனால தான். ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல் பாஸ் கொடுக்குற கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் பாஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னால் கொடுத்துருப்பாங்க, இனிமேல் கேட்டாலும் கொடுப்பாங்க. டிமாண்ட் வச்சா உங்களுக்கு கிடைக்கும், முயற்சித்து பாருங்கள். வேணும்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி.